மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் இன்று நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது மேல்நிலை முதலாம் ஆண்டு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடத்தில் அத்தியாயம் நான்கு திரிகோணமிதி ட்ரிக்னாமென்ட்ரி என்ற பாடப்பகுதியில் திரிகோணமிதி விகிதங்களின் குறியீடுகள் சயின்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் கூட்டுக்கோணங்களின் திரிகோணமிதி விகிதங்கள் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் பற்றி பார்ப்போம் முதலில் நாம் திரிகோணமிதி என்றால் என்ன என்பதனை பார்ப்போம் திரிகோணமிதி என்பது ஒரு கிரேக்க சொல் திரிகோணமிதி என்பது ஒரு முக்கோணத்தின் பக்கங்களுக்கும் மற்றும் கோணங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றி அறிவதாகும் திரிகோண மிதியானது முற்காலத்திலும் தற்காலத்திலும் பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது திரிகோணமிதி பயன்படும் துறைகள் கடற்படையியல் நில அளவியல் முறை வானவியல் மின்வரைபடம் அணுக்கொள்கை விரிவாக்கம் கடலில் எழும் அலைகளின் உயரத்தை கணிப்பது இசைக்குரலை பகுப்பாய்வு செய்தல் போன்ற பல்வேறு துறைகளில் திரிகோணமிதி பயன்படுத்தப்படுகிறது அடுத்ததாக திரிகோணமிதி விகிதங்கள் பற்றி பார்ப்போம் மாணவர்களே திரிகோணமிதி என்பது நீங்கள் முந்தைய வகுப்புகளில் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்புகளில் பயின்ற முக்கோணவியலின் விரிவாக்கமே திரிகோணமிதி திரிகோண நன்கு கற்க அதனுடைய திரிகோணமிதி விகிதங்களைப் பற்றி நாம் நினைவு கூறுவோம் செங்கோண முக்கோணத்திலிருந்து சைன் தீட்டா ஈக்குவல்டு எதிர்ப்பக்கம்பை கர்ணம் காஸ் காஸ்தீட்டா ஈக்குவல்ட்டு அடுத்துள்ள பக்கம்பை கர்ணம் டேன் தீட்டா ஈக்குவல்ட்டு எதிர்ப்பக்கம்பை அடுத்துள்ள பக்கம் கொசிக்கன் தீட்டா ஈக்குவல்ட்டு கர்ணம்பை எதிர்ப்பக்கம் சீக்கன் தீட்டா ஈக்குவல்ட்டு கர்ணம்பை அடுத்துள்ள பக்கம் காட் தீட்டா ஈக்குவல்ட்டு அடுத்துள்ள பக்கம்பை எதிர்ப்பக்கம் அடுத்ததாக திரிகோணமிதி விகிதங்களுக்கு இடையேயான தொடர்பினை பார்ப்போம் திரிகோணமிதி விகிதங்களில் மொத்தம் ஆறு விகிதங்கள் உள்ளன அவற்றில் மூன்று விகிதங்கள் அடிப்படை விகிதங்களாகும் மீதமுள்ள மூன்றும் அவற்றின் தலைகீழிகளே ஆகும் கொசிக்கன் தீட்டா என்பது சைன் தீட்டாவின் தலைகீலியாகும் அதாவது கொசிகன் தீட்டா சமம் ஒன்று பை சைன் தீட்டா சீக்கன் தீட்டா சமம் ஒன்று பை காஸ் தீட்டா காட் தீட்டா சமம் ஒன்று பை டேன் தீட்டா இதனை சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று பை கொசிகன் தீட்டா எனவும் காஸ்தீட்டா ஈக்குவல் டு ஒன்று பை சீக்கன் தீட்டா எனவும் டான் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று பை காட்தீட்டா எனவும் எழுதலாம் அடுத்ததாக திரிகோண மிதி முற்றொருமைகளை பார்ப்போம் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஒன் பிளஸ் கார்ட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ஆகும் திரிகோண இதியானது அடிப்படையாக கோணத்தை அடிப்படையாக கொண்டே அமைந்துள்ளது மாணவர்களே முதலில் நாம் கோணம் என்பது என்ன என்பதனை பார்ப்போம் கோணம் என்பது ஒரு கதிர் அதன் தொடக்க நிலையிலிருந்து முடிவு நிலை வரை ஒரு புள்ளியை பொறுத்து சுழலும் அளவு ஆகும் கடிகார சுழற்சிக்கு அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் இருந்தால் மிகை கோணம் ஏற்படும் கடிகார சுழற்சி திசையில் அதாவது கிளாக் வைஸில் இருந்தால் குறை கோணம் ஏற்படும் கோணங்களை இரண்டு வகைகளில் அளக்கலாம் ஒன்று பாகை அளவு அதாவது டிகிரி இரண்டு ரேடியன் அளவு ஆகும் பாகை அளவு என்பது என்ன ஒரு கோணத்தின் அளவு தொடக்க நிலையிலிருந்து முடிவு நிலை வரை ஒன்று பை முந்நூற்றி அறுபதாவது மடங்கு சுழற்சிக்கு சமமாக இருந்தால் அந்த கோணம் ஒரு பாகை அளவை கொண்டுள்ளது என கூறலாம் மேலும் அதனை ஒரு டிகிரி பாகை என எழுதலாம் ஒரு செங்கோணத்தை தொண்ணூறு சம பகுதிகளாக பிரித்தால் அவை ஒரு பாகை எனப்படும் பாகையை கலைகளாகவும் மற்றும் கலைகளை விகலைகளாகவும் பிரிக்கலாம் ஒரு பாகை சமம் அறுபது கலைகள் ஒரு கலை சமம் அறுபது பிகலைகள் மேலும் ரேடியன் அளவு என்பது ஆரத்திற்கு சமமான வட்டவில் அதன் வட்ட மையத்தில் தாங்கும் கோணம் ஒரு ரேடியன் எனப்படும் இதனை ஒரு ரேடியன் சமம் ஒன்னின் அடுக்கு சி என குறிக்கலாம் அடுத்ததாக நாம் பாகை மற்றும் ரேடியனுக்கு இடையே உள்ள தொடர்பினை பற்றி பார்ப்போம் ஒரு டிகிரி ஈக்குவல் டு பை பை ஒன் எயிட்டி ரேடியன் ஒரு ரேடியன் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி பை பை டிகிரி ஆகும் அடுத்ததாக நாம் ஒரு ரேடியனை எவ்வாறு பாகையாக மாற்றுவேண்டும் வேண்டும் மற்றும் பாகையை எவ்வாறு ரேடியனாக மாற்ற வேண்டும் என்பதனை பற்றி பார்ப்போம் எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி ஒன்று நூற்றி அறுபது டிகிரியை ரேடியனாக மாற்றுக நான்கு பை பை ஐந்து ரேடியன் அளவை பாகையாக மாற்றுக இப்போது நூற்றி அறுபது டிகிரியை எவ்வாறு ரேடியனாக மாற்றுவது என்பதனை பார்ப்போம் நூற்றி அறுபதினை பை பை நூற்றி எண்பதால் பெருக்க வேண்டும் ஜீரோவிற்கு ஜீரோ கேன்சல் ஆகும் பதினாறு மற்றும் பதினெட்டை சுருக்கும்போது எயிட் டூ ஸார் சிக்ஸ்டீன் நைன் டூ ஸார் எயிட்டீன் ஆகவே எயிட் பை பை நயன் ஆகவே நூற்றி அறுபது டிகிரி என்பது எயிட் பை பை நயன் ரேடியன் ஆகும் முதல் கணக்கினை தீர்வு செய்துவிட்டோம் இப்போது இரண்டாவது கணக்கு ஃபோர் பை பை ஃபைவ் ரேடியன் அளவை எவ்வாறு டிகிரியாக மாற்றுவது என்பதனை பார்ப்போம் ஃபோர் பை பை ஃபைவ் ஃபோர் பை பை ஃபைவ் என்பதனை நூற்றி எண்பது டிகிரி பை பையால் பெருக்க வேண்டும் பைக்கு பை ஆகும் ஐந்தால் சுருக்கும்போது முப்பத்தி ஆறு டிகிரி முப்பத்தி ஆறு டிகிரி பெருக்கல் நான்கு நூற்றி நாற்பத்தி நான்கு டிகிரி ஆகும் ஆகவே ஃபோர் பை பை ஃபை என்ற ரேடியன் அளவானது நூற்றி நாற்பத்தி நான்கு டிகிரி ஆகும் அடுத்ததாக நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய கோணத்திற்கான ரேடியன் அளவுகளை பற்றி பார்ப்போம் முப்பது டிகிரி ஈக்குவல் டு பை பை சிக்ஸ் நாற்பத்தைந்து டிகிரி ஈக்குவல் டு பை பை ஃபோர் அறுபது டிகிரி ஈக்குவல் டு பை பை த்ரீ தொண்ணூறு டிகிரி ஈக்குவல் டு பை பை டூ ஒன் எயிட்டி டிகிரி ஈக்குவல் டு பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஈக்குவல் டு பை ஆகும் அடுத்ததாக நாம் திரிகோணமிதி விகிதங்களின் குறியீடுகளில் சயின்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் என்பதில் கால்பகுதிகள் அதாவது குவாட்ரன்ஸ் பற்றி பார்ப்போம் தளமானது நான்கு கால்பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் கால்பகுதியானது ஜீரோ டிகிரிக்கு மேல் தொண்ணூறு டிகிரிக்கு வர உள் அமையும் இரண்டாம் கால்பகுதியானது தொண்ணூறு டிகிரிக்கு மேல் நூற்றி எண்பது டிகிரிக்குள் அமையும் மூன்றாம் கால்பகுதியானது நூற்றி எண்பது டிகிரிக்கு மேல் இருநூற்றி எழுபது டிகிரிக்குள் அமையும் நான்காம் கால்பகுதியானது இரநூற்றி எழுபது டிகிரிக்கு மேல் முன்னூற்றி அறுபது டிகிரிக்குள் அமையும் நமக்கு கொடுக்கப்பட்ட கோணம் மிகை கோணமாக இருப்பின் கடிகார எதிர் திசையில் சுழற்சியானது அமையும் கடிகார எதிர் திசையில் சுழற்சியினை கண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட கோணம் எந்த கால்பகுதியில் அமையும் என்பதனை நாம் கணிக்கலாம் அடுத்ததாக குறை கோணம் கொடுக்கப்படின் கடிகார சுழற்சியில் சுழற்சியானது கடிகார சுழற்சியில் இருந்தால் கொடுக்கப்பட்ட கோணம் குறை கோணத்தினை எந்த கால்பகுதியில் அமையும் என்பதனை கணித்து சொல்லலாம் அடுத்ததாக நாம் கொடுக்கப்பட்ட கோணம் எந்த கால்பகுதியில் அமையும் என்பதனை பயிற்சி கணக்குகள் மூலம் பார்ப்போம் பயிற்சி நான்கு புள்ளி ஒன்று முன்னூற்றி எண்பது டிகிரி இரண்டாம் கணக்கு மைனஸ் நூற்றி நாற்பது டிகிரி இப்பொழுது முந்நூற்றி எண்பது டிகிரி என்பது எந்த கால்பகுதியில் அமையும் என்பதனை பற்றி பார்ப்போம் முந்நூற்றி எண்பது டிகிரி என்பது மிகை கோணம் ஆதலால் சுழற்சியானது ஓவை மையமாக கொண்டு ஒரு கதிர் எக்ஸச்சியிலிருந்து கடிகார சுழற்சிக்கு எதிர் திசையில் சுழலும் போது தொண்ணூறு டிகிரி வரை முதல் கால் பகுதியில் அமையும் நூற்றி எண்பது டிகிரி வரை இரண்டாம் கால் பகுதியில் அமையும் இரநூற்றி எழுவது டிகிரி வரை மூன்றாம் கால் பகுதியில் அமையும் முன்னூற்றறுபது டிகிரி வரை நான்காம் கால் பகுதியில் அமையும் மீதமுள்ள இருபது டிகிரியானது மீண்டும் முதல் கால்பகுதியிலேயே வந்து சேரும் எனவே அந்த கதிரானது முன்னூற்றி எண்பது டிகிரியானது முதல் கால்பகுதியிலேயே அமையும் இப்பொழுது மைனஸ் நூற்றி நாற்பது டிகிரி என்பது எந்த கால்பகுதியில் அமையும் என்பதனை பார்ப்போம் மைனஸ் நூற்றி நாற்பது டிகிரி என்பது குறை கோணம் அதனால் சுழற்சியானது கடிகார திசையில் அமைய வேண்டும் ஒரு கதிர் ஓவை மையமாக கொண்டு எக்ஸச்சிலிருந்து கடிகார திசையில் சுழலும்போது போது மைனஸ் தொண்ணூறு டிகிரி வரை நான்காம் கால் பகுதியில் அமையும் மீதமுள்ள கோணமானது மூன்றாம் கால் பகுதியில் அமையும் எனவே மைனஸ் நூற்றி நாற்பது டிகிரி என்பது மூன்றாம் கால் பகுதியில் அமையும் அடுத்ததாக இப்பொழுது நாம் ஒற்றைப்படை சார்பு இரட்டைப்படை சார்பு என்பதனை பார்ப்போம் சார்புகள் என்பது கணிதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தாகும் இதில் ஒற்றைப்படை சார்பு இரட்டைப்படை சார்பு என்பது எஃப்ஆஃப் எக்ஸ் என்பது ஒற்றைப்படை சார்பு எனில் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் ஆகும் இதில் சைன்தீட்டா டான் தீட்டா காட் தீட்டா மற்றும் கொசிகன் தீட்டா ஆகியவை ஒற்றைப்படை சார்புகளாகும் ஏனெனில் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் தீட்டா காட் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் காட் தீட்டா கொசிகன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் கொசிகன் தீட்டா எஃப்ஆஃப்எக்ஸ் என்ற சார்பு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் என்ற நிபந்தனையை பூர்த்தி செய்யும் போது சார்பானது இரட்டைப்படை சார்பாகும் இதில் காஸ்தீட்டா மற்றும் சீக்கன் தீட்டாவானது இரட்டைப்படை சார்புகளாகும் ஏனெனில் காஸ் ஆஃப் மைனஸ் மைனஸ்தீட்டா காஸ்தீட்டா மைனஸ் தீட்டா சீக்கன் தீட்டா அடுத்ததாக நாம் இப்போது ஜீரோ டிகிரி முதல் முன்னூற்றி அறுபது டிகிரி வரை மாறுபடுகின்ற கோணம் தீட்டாவின் திரிகோணமிதி விகிதங்களின் குறியீடுகளை பற்றி பார்ப்போம் மாணவர்களே படத்தில் தளமானது நான்கு கால்பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் கால்பகுதியில் அனைத்து விகிதங்களுமே ஆறு விகிதங்கள் சைன் காஸ் டேன் சீக்கன் கொசிக்கன் மற்றும் காட் தீட்டா ஆகிய அனைத்து ஆறு விகிதங்களுமே முதல் கால் பகுதியில் மிகையாக இருக்கும் இரண்டாம் கால்பகுதியில் சைன் மற்றும் அதனுடைய தலைகீழியான கொசிக்கன் தீட்டா மட்டுமே மிகையாக இருக்கும் மற்ற அனைத்து விகிதங்களும் குறையாகவே இருக்கும் மூன்றாம் கால்பகுதியில் டேன் தீட்டாவும் அதனுடைய தலைகீலியான காட் தீட்டாவும் மட்டுமே மிகையாக இருக்கும் மற்ற அனைத்தும் குறை இருக்கும் நான்காம் கால்பகுதியில் காஸ்தீட்டாவும் அதனுடைய தலைகீழியான சீக்கன் தீட்டாவும் மிகை மதிப்பாக இருக்கும் மற்ற அனைத்தும் குறை மதிப்பாகவே இருக்கும் அடுத்ததாக மாணவர்களே இதனை நாம் தெளிவாக மனதில் நினைவிற்கொள்ள ஆல் சில்வர் டீ கப்ஸ் என்ற வாக்கியத்தை நினைவில் கூறலாம் இதில் ஆல் என்பது முதல் கால் பகுதியில் அனைத்து விகிதங்களும் மிகையாக இருக்கும் என்பதனை குறிப்பிடப்படும் சில்வர் இதில் முதல் எழுத்து எஸ் எஸ் என்பது சைனும் அதனுடைய தலைகீழியான கொசிக்கனும் மட்டுமே இரண்டாம் கால் பகுதியில் மிகையாக இருக்கும் டி என்பதில் முதல் எழுத்து டி இதில் டேங் தீட்டாவும் அதனுடைய தலைகீழியான காட் தீட்டாவும் மூன்றாம் கால் பகுதியில் மிகையாக இருக்கும் கப்ஸ் இதில் முதல் எழுத்து சி இதில் காஸ் தீட்டாவும் அதனுடைய தலைகீழியான சீக்கன் தீட்டாவும் மட்டுமே நான்காம் கால் பகுதியில் மிகையாக இருக்கும் மாணவர்களே இதில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டீர்களா அடுத்ததாக நாம் துணை கோணங்கள் என்பது என்ன என்பதனை பார்ப்போம் துணை கோணங்கள் என்பது இரு கோணங்களின் கூடுதல் அல்லது வித்தியாசங்கள் பூஜ்ய கோணமாகவும் அல்லது தொண்ணூறு டிகிரி பெருக்கங்களாகவும் இருக்கும்போது அவ்விரு கோணங்கள் துணை கோணங்கள் என கூறப்படும் தீட்டாவின் துணை கோணங்கள் மைனஸ் தீட்டா நைன்டி பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா ஒன் எயிட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா டூ செவன்டி பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா த்ரீ சிக்ஸ்டி பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா என்பவை துணை கோணங்களாகும் அடுத்ததாக மாணவர்களே துணை கோணங்களின் திரிகோண விகிதங்கள் என்பதனை பார்ப்போம் துணை கோணங்களின் திரிகோணமிதி விகிதங்களுக்கான அட்டவணையினைப் பாருங்கள் இந்த அட்டவணையை எவ்வாறு எளிதாக நினைவிற்கொள்ளலாம் என்பதனை பார்ப்போம் முதல் கால் பகுதியில் அமையும் கோணங்கள் நைன்டி மைனஸ் தீட்டா மற்றும் த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் தீட்டா இரண்டாம் கால் பகுதியில் அமையும் கோணங்கள் நைன்டி ப்ளஸ் தீட்டா ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா மற்றும் மூன்றாம் கால் பகுதியில் அமையும் கோணங்கள் ஒன் எயிட்டி பிளஸ் தீட்டா டூ செவன்டி மைனஸ் தீட்டா மேலும் நான்காம் கால் பகுதியில் அமையும் கோணங்கள் டூ செவன்டி பிளஸ் தீட்டா மற்றும் த்ரீ சிக்ஸ்டி மைனஸ் தீட்டாவாகும் மேலும் கொடுக்கப்பட்ட கோணத்தினை தொண்ணூறின் ஒற்றை மடங்காக எழுதும்போது ஒற்றை மடங்கு என்றால் என்ன தொண்ணூறை ஒன்று பெருக்கல் தொண்ணூறு எனவும் இருநூற்றி எழுபதினை மூணு பெருக்கல் தொண்ணூறு எனவும் எழுதலாம் இவ்வாறாக எழுதும்போது இதில் ஒன்று மற்றும் மூன்று என்பது ஒற்றை எண் இவ்வாறு ஒற்றை எண்ணாக வரும்போது விகிதங்களானது மாறும் சைன் காசாகவும் காஸ் சைனாகவும் மாறும் அதே போல் சீக்கன் கொசிக்கனாகவும் கொசிக்கன் சீக்கனாகவும் மாறும் மேலும் டேன் காட்டாகவும் காட் டேனாகவும் மாறும் இதே போன்று ஒன் எயிட்டி பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டாவும் முன்னூற்றி அறுபது பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டாவையும் ரெண்டு இன்ட்டு தொண்ணூறு முந்நூற்றி அறுபதனை நாலு பெருக்கள் தொண்ணூறு என எழுதலாம் இவ்வாறு இரண்டு மற்றும் நான்கு என்பது இரட்டை எண் இவர் இரட்டை எண்ணாக வரும்போது விகிதங்களானது மாறாது மாறாமல் சைன் சைனாகவே வரும் காஸ் காசாகவே வரும் இதே போன்று அனைத்து விகிதங்களும் மாறாமல் அதாகவே வரும் மேலும் மாணவர்களே அடுத்ததாக நம் திரிகோணமிதி விகிதங்களின் குறிகளை பார்ப்போம் குறிகளானது கொடுக்கப்பட்ட கோணம் எந்த கால் பகுதியில் அமையும் என்பதனை பொறுத்தே அமையும் மாணவர்களே இப்போது இந்த அட்டவணையை பாருங்கள் மிக எளிதாக உங்களுக்கு புரியும் அட்டவணையில் ஐந்தாம் காலத்தினை பாருங்கள் ஐந்தாம் காலத்தில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது நூற்றி என்பது மைனஸ் தீட்டா என கொடுக்கப்பட்டுள்ளது நூற்றி எண்பது மைனஸ் தீட்டா என்பதனை ரெண்டு பெருக்கள் தொண்ணூறு என எழுதலாமா ரெண்டு பெருக்கள் தொண்ணூறு என்பது இரண்டு என்பது இரட்டை எண் அப்பொழுது விகிதங்கள் மாறாது மாறாமல் சைன் சைனாகவே வரும் எல்லா விகிதங்களும் அதாகவே வரும் அடுத்தது குறியினை பார்க்க வேண்டும் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா என்பது எந்த கால் பகுதியில் வரும் இரண்டாம் கால் பகுதியில் வரும் இரண்டாம் கால் பகுதியில் சைனும் அதனுடைய தலைகீழான கொசிக்கனும் மட்டுமே மிகையாக இருக்கும் மற்ற அனைத்து விகிதங்களும் குறையாக இருப்போம் இப்போது மாணவர்களை பாருங்கள் சைன் அதனுடைய தலைகீழி கொசிக்கன் மட்டும் மிகையாக உள்ளதா மீதி அனைத்தும் குறையாகவே உள்ளதா அடுத்ததாக நாம் எட்டாவது காலத்தினை பாருங்கள் டூ செவன்டி பிளஸ் தீட்டா என இருக்கும் டூ செவன்டி பிளஸ் தீட்டா என்பதனை எவ்வாறு எழுதலாம் மூணு பெருக்கல் தொண்ணூறு என எழுதலாமா மூன்று என்பது ஒற்றை எண் அப்போ ஒற்றை எண் வந்தால் என்னாகும் விகிதங்கள் மாறும் சைன் பாருங்கள் சைன் காசாக மாறியுள்ளதா உள்ளதா சைனாக மாறியுள்ளதா அனைத்து விகிதங்களும் மாறியுள்ளது அடுத்ததாக குறியினை பாருங்கள் டூ செவன்டி பிளஸ் தீட்டா என்பது எந்த கால்பகுதியில் வரும் நான்காம் கால்பகுதியில் வரும் நான்காம் கால்பகுதியில் காசும் அதனுடைய தலைகீழி சீக்கனும் மட்டுமே மிகையாக இருக்கும் பாருங்கள் காசும் அதனுடைய தலைகீழி சீக்கன் மட்டுமே ஆக இருக்கும் மற்ற அனைத்தும் குறையாகவே உள்ளதா மாணவர்களே இந்த வழிமுறைகளை நீங்கள் தெளிவாக மனதில் நினைவில் வைத்தீர்களானால் இந்த அட்டவணையை நீங்கள் மனப்பாடம் செய்யாமல் நீங்களாகவே எழுதலாம் மிகவும் எளிமையாக இந்த அட்டவணையை நீங்கள் வீட்டில் எழுதி பார்க்கலாம் இந்த அட்டவணையை பயன்படுத்தி திரிகோண மிதியில் எந்த கணக்கினை வேண்டுமானாலும் எளிதாக நாம் செய்யலாம் அடுத்ததாக நாம் இப்போது எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி மூணில் சைன் நூத்தி ஐம்பது டிகிரி காஸ் மைனஸ் இருநூத்தி பத்து டிகிரி சீக்கண ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தைந்து டிகிரியினுடைய மதிப்புகளை எவ்வாறு காணலாம் என்பதனை பார்ப்போமா முதல் கணக்கு சைன் நூற்றி ஐம்பது டிகிரி சைன் நூற்றி ஐம்பது டிகிரியினை தொண்ணூறின் மடங்குகளாக எழுதுவோம் சைன் உண்ணு பெருக்கல் தொண்ணூறு கூட்டல் அறுபது டிகிரி இதில் ஒன்று என்பது ஒற்றை எண் ஒற்றை எண்ணாக வரும்போது மாணவர்களை என்னாகும் விகிதங்கள் மாறும் சைன் என்ற விகிதம் காசாக மாறும் அப்பொழுது காஸ் அறுபது டிகிரி அடுத்ததாக நாம் எதை பார்க்க வேண்டும் குறியினை பார்க்க வேண்டும் நூற்றி ஐம்பது டிகிரி என்பது எந்த கால்பகுதியில் அமையும் இரண்டாம் கால்பகுதியில் அமையும் இரண்டாம் கால் பகுதியில் சைனும் அதனுடைய தலைகீழியான கொசிக்கனுமே மிகையாக இருக்கும் மற்ற அனைத்தும் குறையாக இருக்கும் எனவே இங்கு குறியினை இட வேண்டும் காஸ் அறுபது டிகிரியின் மதிப்பு என்ன என்பது உங்களுக்கே தெரியும் காஸ் அறுபது டிகிரியின் மதிப்பு ஒன்று பை இரண்டு ஆகவே சைன் நூற்றி ஐம்பது டிகிரியின் மதிப்பு ஒன்று பை இரண்டு அடுத்த கணக்கு காஸ் மைனஸ் இரநூத்தி பத்து டிகிரி இதில் மைனஸ் வந்துள்ளது ஆஃப் மைனஸ் தீட்டா என்பது காஸ்தீட்டா ஏனெனில் காஸ் என்பது இரட்டைப்படை சார்பு ஆகவே காஸ் இரநூத்தி பத்து டிகிரி என எழுத வேண்டும் காஸ் இரநூத்தி பத்து டிகிரியினை எவ்வாறு பிரிக்கலாம் காஸ் ஒன் எயிட்டி பிளஸ் முப்பது டிகிரி என பிரிக்கலாம் காஸ் ஒன் எயிட்டினை தொண்ணூறின் மடங்காக எவ்வாறு பிரிக்கலாம் ரெண்டு பெருக்கல் தொண்ணூறு பிளஸ் முப்பது டிகிரி ரெண்டு என்பது இரட்டைப்படை எண் ஆதலால் விகிதங்கள் மாறாது காஸ் காசாகவே வரும் இந்த இடத்தில் பிளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் எந்த கோணம் உள்ளதோ அதை அப்படியே எழுத வேண்டும் அதனால் காஸ் முப்பது டிகிரி அடுத்ததாக நாம் எதை பார்க்க வேண்டும் குறியினை பார்க்க வேண்டும் இரநூத்தி பத்து டிகிரி என்பது எந்த கால்பகுதியில் அமையும் இரநூத்தி பத்து டிகிரி என்பது மூன்றாம் கால்பகுதியில் அமையும் மூன்றாம் கால் பகுதியில் டேனும் அதனுடைய தலைகீலியான காட்டும் மட்டுமே மிகையாக இருக்கும் மற்ற அனைத்தும் குறையாகவே இருக்கும் எனவே இங்கு காசானது மைனஸ் ஆகும் இப்பொழுது காஸ் முப்பது டிகிரியினுடைய மதிப்பெண்ண மாணவர்களே காஸ் முப்பது டிகிரியின் மதிப்பு ரூட் த்ரீ பை டூ ஆகும் ஆகவே காஸ் மைனஸ் இரநூத்தி பத்து டிகிரியின் மதிப்பு மைனஸ் ரூட் த்ரீ பை டூ இந்த கணக்கு தெளிவாக மாணவர்களே இப்பொழுது இரண்டாம் கணக்கினை பார்த்தோம் அடுத்தது மூன்றாம் கணக்கினை பார்ப்போமா சீக்கன் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தைந்து டிகிரி இதனை சீக்கன் முன்னூற்றி அறுபதின் மடங்காக முதலில் எழுதுவோம் நான்கு பெருக்கல் முன்னூற்றி அறுபது டிகிரி கூட்டல் நாற்பத்தைந்து டிகிரி இதனை தொண்ணூறின் மடங்காக எழுதும்போது பதினாறு பெருக்கல் தொண்ணூறு டிகிரி ப்ளஸ் நாற்பத்தைந்து டிகிரி பதினாறு என்பது இரட்டை எண் இரட்டை எண்ண இரட்டை எண்ணாக வரும்போது விகிதங்கள் என்னாகும் மாறாது மாறாமல் சீக்கன் சீக்கனாகவே வரும் அடுத்ததாக நாம் எதை பார்க்க வேண்டும் குறியினை பார்க்க வேண்டும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தைந்து என்பது நான்கு முன்னூற்றி அறுபதின் மடங்கு நான்கு ரவுண்டு முடிஞ்சிடும் அடுத்த நாற்பத்தைந்து டிகிரி என்பது எந்த கால் பகுதியில் வரும் மீண்டும் முதலாம் கால் பகுதியில் வரும் முதலாம் கால் பகுதியில் அனைத்து விகிதங்களுமே மிகையாக இருக்கும் அப்பொழுது இங்கு நாம் ப்ளஸ் குறியினை இட வேண்டும் ப்ளஸ் சீக்கன் நாற்பத்தைந்து டிகிரி சீக்கன் நாற்பத்தைந்து டிகிரிக்கு நமக்கு நேரடியாக மதிப்பு தெரியாது என்று கருத வேண்டாம் சீக்கனானது காசின் தலைகீழியாகும் எனவே சீக்கன் நாற்பத்தைந்து டிகிரியை ஒன்று பை காஸ் நாற்பத்தைந்து டிகிரி என எழுதலாமா நமக்கு காஸ் நாற்பத்தைந்து டிகிரியின் மதிப்பு தெரியும் காஸ் நாற்பத்தைந்து டிகிரியின் மதிப்பு ஒன்று பை ரெண்டு ஆக மதிப்பானது ரூட் ரெண்டு சீக்கன் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தைந்து டிகிரி என்பதன் மதிப்பானது ரூட்ரெண்டு ஆகும் மாணவர்களே போல் எவ்வளவு பெரிய கோணங்கள் கொடுத்தாலும் நாம் எளிதாக அதனுடைய மதிப்பினை காணலாம் அடுத்ததாக நாம் கூட்டு கோணங்களின் திரிகோண விகிதங்கள் அதாவது ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ ஆஃப் காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் பற்றி பார்க்கலாமா முதலில் நாம் கூட்டுக்கோணங்கள் கோணங்கள் என்பதனை பார்ப்போம் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட கோணங்களின் கூட்டல் மற்றும் கழித்தலின் முடிவானது கூட்டுக்கோணம் எனப்படும் மாணவர்களே உதாரணமாக ஏ பி சி என்பன கோணங்கள் எனில் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி மைனஸ் சி என்பன கூட்டுக் கோணங்களாகும் அடுத்ததாக நாம் சைன் காஸ் டேன் இவற்றிற்கான கூட்டுக்கோண சூத்திரங்களை பார்க்கலாமா சைன் ஏ ப்ளஸ் பி ஈக்வல்டு சைன்ஏ காஸ்பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி இதேபோல் சைன் ஏ மைனஸ் பி ஈக்வல்டு சைன்ஏ காஸ்பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி காஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ்பி மைனஸ் சைன்ஏ சைன் பி காஸ் ஏ மைனஸ் பி ஈக்வல்டு காஸ் ஏ காஸ்பி ப்ளஸ் ஏ சைன் பி டேன் ஏ பிளஸ் பி ஈக்வல் டு டேன் ஏ ப்ளஸ் டேன் பி பை ஒன் மைனஸ் டேன் ஏ டேன் பி டேன் ஏ மைனஸ் பி ஈக்வல் டு ஏ மைனஸ் டேன் பி பை ஒன் ப்ளஸ் டேன் ஏ டேன் பி மாணவர்களே அடுத்ததாக எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி பத்தில் டேன் அறுபது டிகிரி மதிப்பினை இரட்டை கோண சூத்திரத்தினை பயன்படுத்தி எவ்வாறு காணலாம் என்பதனை பார்க்கலாமா tan டூ ஏ to 2 டூ a ஏ பை ஒன் மைனஸ் டான் a. இதில் ஏ என்பது முப்பது டிகிரி என பிரதியிட வேண்டும் ஏன் முப்பது டிகிரி என பிரதியிட வேண்டும் ஏவிற்கு பதில் முப்பது டிகிரி என பிரதியிட்டால் தான் நமக்கு அறுபது டிகிரி என்பது கிடைக்கும் எனவே ஏ equal to முப்பது டிகிரி ஏ ஈக்குவல் டு முப்பது டிகிரி என பிரதியிடும்போது டேன் அறுபது டிகிரி சமம் டூ இன்ட்டு டேன் முப்பது டிகிரி பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் முப்பது டிகிரி மாணவர்களே இதில் டேன் முப்பது டிகிரியின் மதிப்பானது நமக்கு நன்கு தெரியும் டேன் முப்பது டிகிரியின் மதிப்பென்ன ஒன் பை ரூட் த்ரீ அதனை இதில் பிரதியிடும்போது என்ன கிடைக்கிறது என்பதனை பார்க்கலாமா டூ இன்ட்டு டேன் முப்பது டிகிரியின் மதிப்பு ஒன் பை ரூட் த்ரீ பை ஒன் மைனஸ் ஒன் பை ரூட் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் தொகுதியில் உள்ளதை சுருக்கும்போது டூ பை ரூட் த்ரீ பை பகுதியில் உள்ளதனை சுருக்கும் போது ஒன் மைனஸ் ஒன் பை ரூட் த்ரீனை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைப்பது ஒன் பை த்ரீ இதனை டூ பை ரூட் த்ரீ பை டினாமினேட்டரை சுருக்கும்போது நமக்கு கிடைப்பது த்ரீ மைனஸ் ஒன் டூ பை த்ரீ இதனை பெருக்களின் வடிவமாக எழுதும்போது டூ பை ரூட் த்ரீ பெருக்கல் த்ரீ பை மீதம் உள்ளது என எழுதலாமா கேன்சல் ஆகும் பை இந்த த்ரீனை ரூட் த்ரீ ரூட் த்ரீ ஆகி மீதி நமக்கு கிடைப்பது ரூட் த்ரீ எனவே டேன் அறுபது டிகிரியின் மதிப்பு ரூட் த்ரீ இரட்டை மடங்கு கோணத்தை சூத்திரத்தை பயன்படுத்தும் போதும் டேன் அறுபது டிகிரியின் மதிப்பானது ரூட் த்ரீ எனவே வரும் மாணவர்களே இந்த கணக்கானது உங்களுக்கு தெளிவாக புரிந்ததா மாணவர்களே இந்த காணொலியில் நாம் கோணங்கள் கோணம் அளவிடும் முறைகள் அவற்றின் திரிகோணமிதி விகிதங்கள் முற்றொருமைகள் துணை கோணங்களின் திரிகோண மிதி விகிதங்கள் கூட்டுக் கோணங்களின் திரிகோணமிதி விகிதங்கள் மேலும் மடங்கு கோணங்களின் திரிகோண மிதி விகிதங்கள் இவற்றினை தெளிவாக பார்த்தோம் மாணவர்களே மீதமுள்ள பயிற்சி கணக்குகள் மற்றும் எடுத்துக்காட்டுக் கணக்குகளை நீங்கள் நல்ல முறையில் வீட்டில் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்